வணக்கம். இது B55 மதிய நேர பிரதான செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ஹஸ்லி முனாஸ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். ரைகம் தொலைக்காட்சி விருதுகளில் 36 விருதுகளுக்கு ITN பரிந்துரை. நாட்டிற்கு சாபமாக உள்ள ஊழல் மற்றும் வீண் விரயத்தை தடுக்க நிர்வாக மறுசீரமைப்பு தேவை என்கிறார் பிரதமர். விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க 56,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. இந்தியாவிலிருந்து 2 மில்லியன் முட்டைகள் திங்கட்கிழமை நாட்டிற்கு. துருக்கி நிலநடுக்கத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 50,000 உயர்வு. இனி விரிவான செய்திகள். 2022 ரைகம் தொலைக்காட்சி விருதுகளுக்கான பரிந்துரையாளர்களை அறிவிக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் ஓட்டசஜில் இடம்பெற்றது. சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு 36 விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருந்தவை விசேடாம்சமாகும். பத்தொன்பதாவது ரைகம் தொலைக்காட்சி விருதுகளில் வசந்தம் செய்தி பிரிவு சார்பாக 2022 சிறந்த செய்தி வாசிப்பாளருக்கான விருதுக்கு முகமது முனாஸ் முகமது அஸ்லி பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். வசந்தம் நிகழ்ச்சி பிரிவின் சிறந்த நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கான விருதுக்கு வசந்தத்தின் கிறிஸ்டினா செல்வராஜ் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளார். விருதுகளுக்கான பரிந்துரையாளர்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்வு நேற்றைய தினம் வாட்டர்சேஜ் ஹோட்டலில் இடம்பெற்றது. சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு 36 விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். வருடத்தின் சிறந்த தொலைக்காட்சி செய்தி தொகுப்புக்கான விருதுக்கு சுயாதீன ஊடக தொலைக்காட்சி பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. வசரி விசிஷ்டதம ரூபவாகினி பிரவருத்தி விகாஷ்வாதீனி. சிங்கள மொழியின் சிறந்த பெண் செய்தி வாசிப்பாளருக்கான விருதுக்கு சுயாதீன தொலைக்காட்சியின் மதுனிகா கரப்புடுகல பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். செய்தி பிரிவின் ஷியான் கனிஷ்கா ஆரிய சிங்க வருடத்தின் சிறந்த தொலைக்காட்சி ஆண் செய்தி வாசிப்பாளருக்கான விருதுக்கு முன்மொழியப்பட்டுள்ளார். இந்நிலையில் வருடத்தின் சிறந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கான விருதுக்கு சுயாதீன தொலைக்காட்சியின் இந்திரசிறி சுரவீர பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பில் ஒளிபரப்பாகும் 26 தொலைக்காட்சி தொடருக்கென ரைகம் விருதுகள் முன்மொழியப்பட்டுள்ளன. வருடத்தின் சிறந்த தொழில்நுட்ப நிகழ்ச்சிக்கான விருதுக்கு சுயாதீன தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கெஜெட் மேனியா நிகழ்ச்சி சார்பாக ஜனித ஹேவா பட்டகே பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் வருடத்தின் சிறந்த தொலைக்காட்சி வினாவிடை நிகழ்ச்சிக்கென சுயாதீன தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் ஸ்மார்ட் மை நிகழ்ச்சிக்காக லக்ஷ்மண் மதுமகல மற்றும் டெனிஷா ஹர்ஷினி விதாரன் ஆகியோர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். வருடத்தின் சிறந்த கல்வி நிகழ்ச்சிக்காக சுயாதீன தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் ஃபன் ஸ்ட்ரீட் நிகழ்ச்சிக்கென ஏஷான் வசந்தம் முன்மொழியப்பட்டுள்ளார். இந்நிலையில் வருடத்தின் சிறந்த விளையாட்டு நிகழ்ச்சிக்கான விருதுக்கு ITN ஒளிபரப்பாகும் ஸ்போர்ட்ஸ் வேர்ல்ட் நிகழ்ச்சி சார்பாக உதித்த தனஞ்சய தேனூர பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். இது போன்ற பல முக்கிய விருதுகளுக்கு சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் நிகழ்ச்சிகளும் ஊழியர்களும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். நாட்டிற்கு சாபமாக உள்ள ஊழல் மற்றும் விண்விரத்தை தடுப்பதற்கு நிர்வாகம் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற புத்தாக்க நிபுணர்களின் சம்மேளனத்தில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு சாபமாக உள்ள ஊழல், வீண்விரயம், அலட்சியம் போன்றவற்றை இல்லாமல் செய்வதற்கு நிர்வாக மறுசீரமைப்பு அவசியமாகும். தரமற்ற உற்பத்திகளாலும் அபிவிருத்தி பின்னடைவை சந்திப்பதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். காமினி கொரையா அறக்கட்டளையின் ஊடாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பிரித்தானிய ஆட்சிக்காலத்தின் இறுதியில் வறுமையினால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையை கட்டியெழுப்புவதற்காக காமினி கொரையா பல நற்காரியங்களை நிறைவேற்றியுள்ளதை பிரதமர்
பிரதமர் இதன்போது நினைவுபடுத்தினார். சந்தை வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வது தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள சரியான நடவடிக்கைகள் தொடர்பிலும் அவர் இங்கு கருத்து வெளியிட்டார். அத்துடன் நாணய மாற்று விகிதத்தை சரிப்படுத்தல் மற்றும் சந்தை பொறிமுறையை செயற்திறன் மிக்கதாக மாற்றுதல் தொடர்பிலும் பிரதமர் விளக்கம் அளித்தார். சர்வதேச நாணய நிதியத்துடன் இடம்பெறும் கலந்துரையாடல்களின் பிரதிபலனாக நாட்டின் வர்த்தக பங்காளர்களின் நம்பிக்கை மீள கட்டியெழுப்பப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்தார். இந்நிகழ்வில் அமைச்சர் ரமேஷ் பத்திரன, பாராளுமன்ற உறுப்பினர்களான திஸ்ஸ விதாரண, இரான் விக்ரமரட்ன, சரித ஹேரத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விவசாயிகளின் செய்கைகளுக்கு தேவையான நிவாரணத்தை வழங்க 56,000 மில்லியன் ரூபாயை இவ்வருடம் ஒதுக்கியுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. விவசாயிகளுக்கு தமது உற்பத்திக்கென ஏற்படும் செலவுகளை குறைக்கும் வகையில் இந்த வேலைத்திட்டத்தை முன்னெடுக்கும் நோக்கில் அரசாங்கம் இந்த நிதியை ஒதுக்கியுள்ளது. செய்கைகளின் போது அடிப்படை செலவுகள் அதிகரித்துள்ளமையினால் விவசாயிகள் அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர். இதன் காரணமாக தமது விளைச்சல்கள் மூலம் போதிய லாபம் பெற முடியவில்லை என அவர்கள் தெரிவித்துள்ளனர். இவற்றை கவனத்திற்கொண்டு விவசாயிகளின் செய்கைகளின் போது ஏற்படும் செலவுகளை குறைக்கும் வகையில் இந்த நிதியை வழங்குமாறு விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர உரிய அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். விவசாய அமைச்சர் இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இறக்குமதி செய்யப்படும் முதல் தொகுதி முட்டை எதிர்வரும் திங்கட்கிழமை நாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளது. இலங்கை அரச வர்த்தக பல்நோக்கு கூட்டு தாபனத்தினால் இந்த முட்டைகள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. கடந்த காலங்களில் நாட்டில் நிலவிய முட்டை தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் நோக்கில் முட்டையை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்தது. எவ்வாறெனினும் இறக்குமதி செய்யப்படும் முட்டைகளை பேக்கரி உற்பத்திகளுக்கு மாத்திரம் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அதேபோன்று இறக்குமதி செய்யப்படும் முட்டைகளை பொது நுகர்வுக்காக சந்தையில் விற்பனை செய்யப்படுவது தடை செய்யப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இறக்குமதி செய்யப்படும் முதல் தொகுதி முட்டை எதிர்வரும் திங்கட்கிழமை நாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளது. இந்தியாவிலிருந்து சுமார் 2 மில்லியன் முட்டைகள் இறக்குமதி இதேவேளை முட்டை இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள விசேட வர்த்தக வரியில் திருத்தம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இறக்குமதி செய்யப்படும் முட்டைக்காக 50 ரூபாய் விசேட வர்த்தக வரி விதிக்கப்பட்டிருந்தது. அரச வர்த்தக கூட்டு தாபனத்தினால் இறக்குமதி செய்யப்படும் முட்டை ஒன்றின் மீது நிதி அமைச்சினால் விதிக்கப்பட்டிருந்த 50 ரூபாய் விசேட வரி பிப்ரவரி 21 முதல் 1 ரூபாயால் குறைக்கப்பட்டுள்ளது. குறித்த வரி திருத்தம் 3 மாத காலத்திற்கு செல்லுபடியாகும் என நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. நாடு பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ள சந்தர்ப்பத்தில் மக்களின் சுகாதாரத்தை பாதுகாப்பதில் ஆயுர்வேத வைத்தியர்களுக்கு பாரிய பொறுப்பிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நோய்களுக்கு சிகிச்சை பெறுவதற்காக ஆயுர்வேத முறையை கையாள்வதில் மக்கள் கூடுதல் ஆர்வம் செலுத்துவதாக துறைசார் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சப்ரகுமு மாகாணத்தில் ஆயுர்வேத திணைக்களத்தின் சமூக வைத்திய பிரிவு ஏற்பாடு செய்த பாரம்பரிய ஆயுர்வேத வைத்தியர்களை தெளிப்படுத்தும் 2 நாள் செயலமர்வு முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது மக்களின் சுகாதாரத்தை மேம்படுத்தும் விதம் தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆயுர்வேதம் உணவு பழக்கம், நோய் தொற்றிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் குறைந்த செலவில் மேற்கொள்ளக்கூடிய சிகிச்சைகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. தேசிய பாரம்பரிய வைத்தியர்களினால் தயாரிக்கப்பட்ட ஆயுர்வேத உற்பத்திகள் அடங்கிய கண்காட்சி ஒன்றும் இங்கு முன்னெடுக்கப்பட்டது. நவலோகபுர சேதவத்த பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விசேட போலீஸ் அதிரடிப்படையின் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 11 கிராம் 750 மில்லி கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் லெத்தரியல் தராசு ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. 47 வயதான குறித்த பெண் சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்கு என கிரீன் பாஸ் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இத்துடன் எமது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை மாலை 6:55 எதிர்பார்க்கிறேன். வணக்கம்.